Hi, welcome to my plate. இன்னைக்கு planted tank பற்றின வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிளான்டட் டேங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அக்சசரிஸ், ஷ்ரிம்புக்கும் நியான் டெட்ராக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணணும், டேங்க் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பிளான்டட் டேங்க்ஸ் 2 weeks ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ப்ரஷ் மாதிரி நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சைடு ஹார்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து வெல்வெட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கிளாஸை க்ளீனாக க்ளீன் பண்ணிவிடும். நான் இப்போ க்ளீன் பண்ணுறப்பே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அந்த கிளாஸில் ஒட்டி இருக்கிற பாசம் எல்லாத்தையும் வந்து அது அழகாக எடுத்துரும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு கலங்கலாக தெரியும். அந்த கலங்களாக இருக்கிற தண்ணியில் இருக்கிற அழுக்கை ஃபுல்லத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வந்து நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணிவிடும். ஒரு 1 hour அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்ட்ரு. இதுக்குள்ளே இருக்க ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபு, சின்ன ஷ்ரிம்ப் கூட எதுவும் ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து டேங்கில் குறைஞ்சிருக்கு. இந்த அளவு தண்ணி மட்டும்தான் நாங்கள் பொதுவாக ஃபில் பண்ணுவோம். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக மினரல் வாட்டர் கேனில் வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான். அடுத்ததாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீட்டாக வந்து நம்ம தெரிச்சிருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சிட்டோன்னா டேங்க் க்ளீனாக இருக்கும். ஃபுட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் டேப்லெட் பார்க்கலாம். இது ஷ்ரிம்புக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ஃபுட்டு. இது கீழே போய் விழுந்துடும், பாட்டமில் இருக்கிறனால ஷ்ரிம்ப்ஸ் நல்லா சாப்பிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் ஆல்கே ஃபுட்டு. இதுவும் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நாங்கள் மாற்றி ஷ்ரிம்ப்ஸ்க்கு போடுவோம். ஷ்ரிம்ப்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ஃபுட்டும் கூட. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நியான் டெட்ராக்குரிய ஃபுட்டு. நியான் டெட்ராக்கு வந்து இந்த மாதிரி டெட்ரா ஃப்ளெக்ஸ்ன்னு கடையில் கிடைக்குது. இந்த டெட்ரா ஃப்ளெக்ஸ் போடுறப்போ நியான் டெட்ரா கொஞ்சம் சைஸ் சீக்கிரமாகவே பெருசாக வளருது. கலரும் வந்து அது அப்படியே அழகாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஷ்ரிம்ப்ஸும் நியான் டெட்ராவும் சில டைம்ஸ் ஃபுட்டு வந்து மிச்சம் வைக்குங்க. அந்த மாதிரி மிச்சம் கிடக்கிறதுனால இந்த பிளனேரியான்னு ஒரு புழு ஃபார்ம் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்காம மாற்றி ஃபுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடும். டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸும் உடலை உடலை ஃபீட் பண்ணலாம். இப்போ அடுத்து வர மருந்து எல்லாமே நம்ம கடையிலேருந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தனியாக ஃபிஷ்ஷை வச்சு டேங்கில் விடுறதுக்கு முன்னாடி இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம விடணும். ஸ்ட்ரெஸ் ஹீல், ஆன்டி பேராசைட், அதுக்கடுத்தது ஜென்ரல் எய்டு, இது மூணையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நம்ம டேங்கில் விடணும். ஆன்டி ஃபின்ராட்டும் அடுத்ததாக ஆன்டி ஃபங்கஸும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட உடம்புல ஒயிட் டாட்ஸோ இல்லை அதோட ஃபின்னில் வந்து ஏதாவது கிராக் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த மருந்து யூஸ் ஆகும். அடுத்ததான் இந்த நான் CO2 சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டட் டேங்க்ஸில் பிளான்ட் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதுவும் வந்து நம்ம டேங்க் செட் பண்ணுறப்பயே இந்த சொல்யூஷன் வந்து நம்ம ஊற்றணும். இதெல்லாம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 syringes வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அக்சசரிஸ் பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் ஏதாவது செத்து போச்சு இல்லை கரெக்டாக பிளான்ஸ் ஏதாவது அலைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற 2 tools அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த 2 scissors பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்ட்ஸை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி பிளான்ஸை வந்து ஒன்று போல் வளர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வாங்க நம்ம டேங்க்குக்கு மேல் வியூ பார்க்கலாம். இதுதான் டேங்கோட மேல் வியூ. இப்போ வந்து ஃப்ளேக்ஸ் போடுறோம். ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள் பாட்டம் டேப்லெட் போடலாம். நியான் டெட்ரா வந்து ஃப்ளேக்ஸ் சாப்பிடும், டேப்லெட் வந்து ஷ்ரிம்ப்ஸை சாப்பிடும். எவ்வளோ டேங்கில் ஷ்ரிம்போட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஏன்னா ஷ்ரிம்ப்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எங்கள் டேங்கில் வந்து பெருகியிருக்கு. எப்போவுமே நம்ம ஃபிஷ் டேங்காகவே பார்த்துட்டு இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸ்லாம் வளர்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வளர்க்குறதுக்கே பெருசாக மெயின்டைன் பண்ணலாம் டைம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்டட் டேங்க் நீங்கள் 1 time செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதுவும் ஷ்ரிம்ப் கண்டிப்பாக டேங்க்கில் விடுங்க. அது பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாருங்கள் எல்லா கலர் ஆஃப் ஷ்ரிம்ப்பும் வந்து ஆஜராயாச்சு. எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். நடுவில் டெட்ராஸும் ஓடி கலர்ஃபுல்லாக இருக்கும் டேங்க் பார்க்க. அடுத்ததாக ஃப்ளோட்டிங் லெட்யூஸ் பார்க்கலாம். பாருங்கள் லெட்யூஸ் வந்து சூப்பர் கண்டிஷனில் 2-3 flavors எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. உள்ள ஃபாக்ஸ்டெயிலு மித்த பிளான்ட்டு எல்லாமே வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. எல்லாத்தையும் அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்டனால இப்போ நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள் இதுதான் டேங்கோட ஃபுல் வியூ. இப்போ நான் க்ளீன் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 hour மேலே ஆகிடுச்சு. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் டேங்க்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததான் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். ட்ரிஃப்ட் வுட்டில் நிற்கிது பாருங்கள் ஒரு நத்தை.
நத்த டேங்க்கு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நத்தை மட்டும் வாங்குங்க. நிறைய நத்தை வாங்கணும்னு வைங்களேன், டேங்க்கு ஃபுல்லாக நத்த டேங்க் ஆகிடும். அவ்வளோ சீக்கிரமாக நத்தை வந்து பெருகுது. அதனால் நத்தை வாங்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரே ஒரு நத்தை மட்டும் வாங்கி விடுங்க டேங்க்கில். இப்போ அடுத்ததாக டேங்க்குக்கு மேலே இருக்கிற எல்இடி லைட் பார்க்கலாம். இது ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது, அதனால தான் வந்து டேங்க் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலரில் தெரியுது. இது இந்த மாதிரி ஈஸியாக வந்து கிளாஸில் நம்ம ஹோல்ட் பண்ணிடலாம். அந்த ஹோல்டரோடு வருது. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், ரெண்டு ரோ ப்ளூ கலர், ஒரு ரோ வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அவ்வளோதான், அப்படி மேலே லைட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணிட்டா நின்றோம். இல்லை நாங்கள் பார்த்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, வயர் வந்து போர்டு கிட்டேருந்து ஈஸியாக கலண்டுட்டு வந்துடுது நம்ம லைட்டாக நகட்டினா கூட. அதனால் எப்போவுமே வயர் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கலராமல் கரெக்டாக இருக்கும். லைட்டோட ப்ளூ கலர் வந்து அந்த ஃபவுண்டெயினில் ரொம்ப அழகாக தெரியும். அடுத்ததாக டக்வீட் பற்றி பார்க்கலாம். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, லீஃப் மாதிரி, அதை தான் டக்வீட் பிளான்ட்டு. இது வந்து எங்களுக்கு வந்து ஷ்ரிம்ப்புக்கு கூட ஒரு ஃபாக்ஸ்டைல் குட்டியாக போட்டு அனுப்புனாங்க பேக்கிங்கில். அதில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்திருந்தது. அது பாருங்கள், நாங்கள் வெளியில் சன்லைட் படுற மாதிரி ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அந்த தொட்டியில் இதை போட்டதுக்கப்புறமா பயங்கரமாக நல்லா பெருசாக பெருகிருச்சு. அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் உள்ளே இருக்கிற டேங்கில் போட்டோம். பாருங்கள், டக்வீடும் ரொம்ப அழகாக இருக்கும் டேங்கில் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இதாங்க பிளான்டட் டேங்க் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.